வணக்கம் ரோசரி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைக்கூலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தலைக்கூலம்னா நிறையா பேர் என்னென்னு யோசிக்கிறான், தலைக்கூலம்னா வேறு ஒன்றும் இல்லை, மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்ச்சிங் வந்து விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். நிறையா விவசாயிகள் வந்து களைக்கொல்லியை தவிர்க்கணும், களைக்கொல்லியை குறைக்கணும், மண்ணை பாதிக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்கங்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஏன்னா வந்து களைக்கொல்லியை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மாற்றாக வந்து வேறு எதாவது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணால் மட்டும்தான் நம்ம களைக்கொல்லியை வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கலாம், தவிர்க்க முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்துருவோம் மல்ச்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற பயிருக்கு மேலே வந்து பரவலாக வந்து மக்கிறது அல்லது வந்து மக்காத பொருட்களை வந்து மேலே பரப்பி களைகளை முளைக்க விடாமல் பண்ணுறது, நீர் ஆவியாகாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி இதில் பண்ணுறது அல்லது மேலே பரப்பி வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் மல்ச்சிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த தலைக்கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக உள்ளது. ஆனால் இது வந்து ஆரம்பத்தில் தமிழகத்தில் நிறைய இடங்களில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ தற்காலிகமாக அந்த களைக்கொல்லி இதெல்லாம் வந்தோடனே நம்மள நிறையா பேர் வந்து இதை மறந்துட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து பெரிய அளவில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, கொண்டுட்டு போகிறதில்ல, அந்த மாதிரி வந்து நிறையா விட்டுட்டோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா நாடுகளில், அதாவது வந்து அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் பார்த்திங்கன்னா இதை வந்து பெரிய அளவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்காக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த ஆர்ணமண்டல் இந்த மாதிரி இடங்களாக இருக்கட்டும், தோட்டங்கள் இந்த மாதிரி இதுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த மல்ச்சிங் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மண்ணோட வளத்தை பாதுகாக்குது, அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து நீர் பாய்ச்ச தேவையில்லை, அதை கண்ட்ரோல் பண்ணுது, மண்ணை அரிப்பை தடுக்குது, இந்த மாதிரி வந்து நிறையா நன்மைகள் செய்யுது. அதே மாதிரி தேவையில்லாமல் களைக்கொல்லிகள் பயன்படுத்தி மண் வளத்தை வீணாக்க தேவையில்லை. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த மல்ச்சிங் வந்து பெரிய அளவில் உதவிகரமாக இருக்குது. அந்த மல்ச்சிங் வந்து நிறையா இப்போ விவசாயிகளே பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் இருக்கிற, எனக்கு தெரிஞ்சே நிறையா விவசாயிகள் வந்து களைக்கொல்லியை வந்து பயன்படுத்தினாலும் மண் வளம் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு யோசிக்கிறாங்க. அந்தளவுக்கு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு மாற்றாக வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணி தான் ஆகணும். களைக்கொல்லிக்கு வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து மண் வளம் பாதிக்குங்கிறது வந்து 100% உண்மை, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா வந்து மேன் பவர் வச்சு நம்ம அடிக்கடி வந்து எல்லா பயிருக்குமே வந்து அடிக்கடி களையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் வந்து களையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஆட்கள் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது வந்து ஆட்களோட கூலிகள் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து செலவு அதிகமாகிட்டே தான் போகும். அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த டெக்னிக்கை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மல்ச்சிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த செலவுகளாக இருக்கட்டும், களைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி வந்து மல்ச்சிங் போடுறதுனால பயிர்களுமே நல்லா ஹெல்த்தியாக வருது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, வாடாமல் இருக்குது, ரொம்ப நாள் வரை தண்ணி பாய்ச்ச தேவையில்லை. இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நன்மைகள் இருக்குது விவசாயத்தில். இந்த மல்ச்சிங்கோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் ஆவியாகிறத முதல்ல தடுக்குது, அதுக்கப்புறம் வந்து மண் அரிமா இந்த மாதிரி இதுகளை தடுக்குது, மண் வளத்தை வந்து மேம்படுத்துது, தேவையில்லாமல் களைக்கொல்லிகள் இந்த மாதிரி பயன்படுத்த தேவையில்லை, மண் வளத்தை மேம்படுத்துது. அதே மாதிரி வந்து நம்ம பயிர் பண்ணுற பயிர்களில் வந்து கண்டிப்பாக வந்து களைக்கொல்லி அடிச்சிங்கன்னா அடுத்தடுத்த பயிர்கள் பண்ணும்போது வந்து அந்த களைக்கொல்லியோட எஃபெக்ட் வந்து அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த களைக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் இந்த மல்ச்சிங்கில் மாறும்போது வந்து அதுகளெல்லாம் வந்து தவிர்க்க முடியுது. ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி மண்ணு தான் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம மண்ணை வந்து மலடாக்குறது, மண்ணை வந்து கெமிக்கல் ஆக்குறது, மண்ணை வந்து அழிக்கிறது, இந்த மாதிரி இதுகளில் வந்து கெமிக்கல் பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அந்த மண் வந்து நம்ம சொல்கிறதை கேட்காது, அது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பயிர் பண்ணுறத தன்மையை வந்து இழந்துக்கிட்டே போகும். அதுக்கு வந்து இந்த களைக்கொல்லி பயன்படுத்த ஒரு காரணம் தான். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மல்ச்சிங் இது வந்து டெக்னிக் வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, மல்ச்சிங்கிறது வந்து பெரிய அளவில் பெரிய விஷயம் இல்லை. மல்ச்சிங்கில் வந்து பிளாஸ்டிக் மூலியமாகவும் மல்ச்சிங் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த ஷீட்லாம் விரிப்பாங்க, ஷீட் விரித்து வந்து அது மேலே வந்து கண்ணெல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரியும் மல்ச்சிங் பண்ணலாம். அதில் வந்து பிளாக் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, ப்ரௌன் கலர், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பயிருக்கும் வந்து அந்த ஷீட் வந்து மாறும். அந்த மாதிரி ஷீட்டுகள் போட்டு வந்து அது மேலே வந்து பயிர் பண்ணலாம்.
இது வந்து பெரும்பாலும் வந்து காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாத்துக்குமே பயிர்க்கலாம். நெல்லே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் வந்து பயிர் பண்ணிக்கிறாங்க, அதுவும் மல்ச்சிங் போட்டு வந்து நெல் வந்து பயிர் பண்ணி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அப்டேட் ஆகி ஃபார்மர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் இல்லை, குறிப்பிட்ட சில இடங்களில் அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதே வந்து இதெல்லாம் வந்து மக்காதது பிளாஸ்டிக் எல்லாமே, இது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து திரும்ப எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம புதுசாக வந்து அந்த ஷீட்டு போடணும். இது வந்து மண்ணோட நமக்கு வந்து களைகள் கண்ட்ரோல் ஆனால் மண்ணோட வளத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனால மண்ணோட வளத்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா சாயில் சோலரி ஷேச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட திக்னஸில் உள்ள ஒயிட் கலர் வந்து பாலித்தீன் ஷீட் அதை வந்து மேலே விரிச்சிருவாங்க. நல்லா வெயில் அடிக்கிறது விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகும்போது அந்த சூரிய ஒளி படும் போது வந்து சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வருதுன்னா அதை வந்து 2 மடங்கு வந்து இழுத்து மண்ணுக்குள்ளே விடும். அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற பூஞ்சனங்களாக இருக்கட்டும், கூட்டுப்புழுக்களாக இருக்கட்டும், களைகளோட விதைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அழிஞ்சிடும். அப்படியே முளைச்சி வந்தாலுமே அதெல்லாம் வெந்து போயிடும். அந்த நீர் ஆவியாகி வெளியே போகிறது வந்து அப்படியே இது பண்ணும்போது வந்து வேக்காடு கொடுத்து அந்த மாதிரி வந்து களைகளையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்லையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மல்ச்சிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற மக்கி போகிற பொருட்களை வச்சு கூட இந்த மல்ச்சிங் பண்ணலாம். வைக்கோல், வைக்கோலோட வேஸ்ட்டு இதை வந்து நீங்கள் காய்கறி பயிர்கள் மற்ற பயிர்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இடையில வந்து இதில் வந்து போட்டு விட்டு அப்படியே கவர் பண்ணி விட்டிங்கன்னா மினிமம் வந்து 2-3 இன்ச்சு இந்த அளவில் வந்து போட்டு திக்னஸில் போட்டு கவர் பண்ணி விட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நீர் ஆவியாகிற கண்ட்ரோல் ஆகும், களைகள் கண்ட்ரோல் ஆகும், பயிரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து மண்ணுக்கு எந்த பாதிப்பும் உண்டாகும். குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் இதுவே வந்து உரமாக மாறிடும். இதை நீங்கள் திரும்ப எடுக்கணும், சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தேவைகள் இல்லை. இது வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். இது வைக்கோல் மட்டும் இல்லை, மரத்தூள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கவர் பண்ணலாம். நீங்கள் வந்து மக்கிற பொருட்கள் எதை வேணும் எதை வந்து பயிருக்கு இடையில போடுறீங்களோ அதுதான் வந்து மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைக்கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்ச்சிங் நீங்கள் எதை வச்சு கவர் பண்ணுறீங்களோ கவர் பண்ணி களைகளை முளைக்க விடாமல் நீர் ஆவியாகாமல் இந்த மாதிரி இதுகளை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் மல்ச்சிங். இது வந்து நீங்கள் எதை வச்சு வேணாலும் பண்ணலாம், மக்கிற பொருட்களை வச்சு பண்ணலாம், மக்காத பொருட்களையும் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து களைக்கொல்லிகள் பயன்படுத்துறதோட அந்த தேவைகள் வந்து உங்களுக்கு குறையும். அதே மாதிரி வந்து மண் வளத்தையும் நல்லா மேம்படுத்தலாம். கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். களைக்கொல்லி தான் முழுக்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறல. அதே மாதிரி களைக்கொல்லி பயன்படுத்துகிற விவசாயிகளும் கரெக்டான அளவு பயன்படுத்துறது இல்லை. 100 ml 150 ml போடுற இடத்துல 200 ml 250 ml களை சாகலை அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து களையை வந்து வீரியமாக்குறீங்க. அதே மாதிரி வந்து டோசேஜ் அதிகமாக போடக்கூட மண்ணோட வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து நிறைய பேர் தெரியாமல் களை சாகலை களைக்கொல்லி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோசேஜ் அதிகமாக போடக்கூட அது வந்து உங்கள் மண்ணில் தான் போய் தங்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக வந்து மண் வளம் வந்து பாதிக்கும். அதனால் அளவு என்றைக்குமே கூட்டாதீங்க. அளவு வந்து கரெக்டாக போடுங்க. அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து எனக்கு களைக்கொல்லி பயன்படுத்துகிற இஷ்டம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மல்ச்சிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நிறையா இருக்குது. நார்மலாக வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மல்ச்சிங் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் வேஸ்டேஜ்னு நினைக்கிற எது சீக்கிரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கிற பொருட்கள் எதாக இருந்தாலுமே அதை நீங்கள் பயிர் பண்ணுற நெல்லை தவிர பயிர் பண்ணுற மற்ற பயிர்கள் எல்லாத்துக்குமே உள்ளே வந்து கவர் பண்ணி இந்த மல்ச்சிங் டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து மண்வளம் மேம்படுறது மட்டும் இல்லாமல் உங்களோட செலவுகள் குறையும். களைக்குள்ளி வந்து களைக்குள்ளி வாங்கி அடிக்கிறது, களைக்குள்ளி வாங்குறது அடிக்கிறது இதுக்கு ஒரு செலவு வரும். அல்லது வந்து ஆட்களை வச்சு அடிக்கடி களை எடுக்கிறது இதுக்கு ஒரு செலவு வரும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரிலாம் போட்டால் பாம்பு பூரா அந்த மாதிரிலாம் வந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து விவசாயம் இல்லை, வயக்காட்டில் தான் விவசாயம் பண்ணோம். அதுகளும் வாழ்ற இடம் தான் அது, அதனால் அதுகள் வரதான் செய்யும். நம்மளும் தான் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். நிறைய விவசாயிகள் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கல, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதோட வாழ்விடத்தில் தான் போய் நம்ம வந்து பயிர் பண்ணிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஃப்டியாக நீங்கள் இருங்க, அவ்வளோதான். அல்லது வந்து நம்ம சேஃப்டியாக ஷூ போட்டுக்கிறது இந்த மாதிரி இதுக கவனமாக போகிறது வர்றது அந்த மாதிரி எல்லா நேரமும் இருக்காது. குறிப்பிட்ட சில நேரங்களில் அந்த மாதிரி உயிரினங்களும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது நம்ம தான் வந்து கவனமாக பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் வயலில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஃப்டியாக இருங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பிக்சம் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.